தகவல் தொழில்நுட்பம் போக்குவரத்து என அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ள நிலையில் அடிப்படை வசதிகளுக்கே அல்லல் படும் கிராமங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் நாகை மாவட்டத்தில் 5 கிராமங்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி தண்ணீரில் தத்தளிக்கிறது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். காவிரி டெல்டாவின் கடைமடை மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டம் வறட்சியிலும் வெள்ளத்திலும் ஆண்டுக்காண்டு பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக உள்ளது. குறிப்பாக தலை ஞாயிறு பேரூராட்சிக்குட்பட்ட வண்டல், குண்டுரான்வெளி, அவுரிக்காடு, வேளாங்கண்ணி முந்தல், பழையாற்றங்கரை ஆகிய 5 பகுதிகள் வடகிழக்கு பருவமழையால் வெள்ளக்காடாய் மாறியுள்ளது. இதற்கு முறையான வடிகால் வசதி இல்லாததே காரணம் என்று கிராம மக்கள் கூறியுள்ளனர். ஒருவேளை நடத்துல ஒரு ஏரி ஒன்று இருக்கு சார், அதில் உள்ள வடிகாலை பூரா ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லாம் வீடு கட்டி விட்டாங்க சார். அந்த வடிகாலை வந்து இது வரைக்கும் பேரூராட்சியிலேருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. உடப்பு எடுத்துக்கிட்டு வருஷத்துக்கு வர சார் என் வயல் வழியாக போய் எனக்கு 20 மூட்டை வருஷத்துக்கு நஷ்டம் இல்லை சார். அது நஷ்டம் இந்த கவர்மெண்ட் தான் சார் கொடுக்கணும். இந்த ஊரில் இவ்வளோ நாளாகவும் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வரத்து தெரிஞ்சு 25 வருஷமாகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நாள் கூட ஊருக்காரவங்க எதுவுமே நன்மை செய்யலை. இவ்வளோ காலத்துலேயும் எதுவுமே இந்த வந்து கையெடுத்து கும்பிட்றாவோ ரோடு தாரம் பாலம் தாரம்னு எதுவுமே கொடுக்கலை. அதனால் வந்து கொடுக்குற நிவாரணமும் எங்களுக்கு நேர்மையாக வந்து சேரலை. இந்த 5000 கொடுத்தது தான் நாங்கள் அதை கொடுத்ததுனால கம்ப்யூட்டர் மூலியமாக வாங்கியிருக்கோம். அதிலேருந்து ஊடு போனாலும் வசதி போனாலும் எதுவுமே எங்களுக்கு நன்மை இல்லை. நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு அதிகரித்துள்ளதால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தனித்தீவு போல் மாறியிருப்பதாகவும், படகுகளில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டிய அவலநிலை உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்கள் ஊருக்கு வந்து பால வசதி எதுவுமே எங்களுக்கு யாரும் போட்டு கொடுக்க மாட்டுறாங்க. எந்த ஒரு இதுவுமே எங்கள் ஊருக்கு பண்ண மாட்டுறாங்க. பக்கத்தூரில் தான் அமைச்சர் இருக்காப்புல, ஆனால் எதுவுமே எங்கள் ஊருக்கு வந்து பார்க்க மாட்டாப்புல. கையெடுத்து ஓட்டு கும்பிட்டு கேட்குறாங்களே ஒழிஞ்சு அதுக்கப்புறம் கை விரிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. சாலை போக்குவரத்து இல்லாத நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் வரை படகில் சென்று வருவதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்ப சில மாதங்கள் ஆகும் என்ற நிலையில் 1000 குடும்பங்களின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நான் தினமும் காலேஜ் போகிறதுக்கு வந்து 2 கிலோமீட்டர் வந்து ஆற்றுல இறங்கி தான் போனோம். நான் இப்போ வந்து 2 நாள் காலேஜ் லீவ் போட்டேன். காலேஜ் வைக்கிறாங்க, ஆனால் நான் காலேஜ் போகிறதில்ல, போக முடியல. போனால் தண்ணி வந்து கழுத்தில் தண்ணி இருக்குது. போட்டு ஒரு போட்டு விட்டுருக்காங்க. போட்டு வசதி பத்தலை எங்களுக்கு. நாளைக்கு வந்து ஸ்கூல் திறக்கிறாங்க. ஸ்கூல் திறந்தாலும் இந்த தலைஞாயிறு போகிறதுக்கு வந்து 7 கிலோமீட்டர் போகணும் தலைஞாயிறு ஸ்கூலுக்கு. அங்கே வந்து ஒரு போட்டு தான் விட்டுருக்காங்க. அவங்க வந்து மக்கள் போகிறதுக்கே பத்தலை. எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்னும் 2 போட்டு எக்ஸ்ட்ரா விடணும். அதில் வந்து இந்த ரோடு வந்து 3 அடி வசதி போடணும். அவரேடு பாலத்தை விரைந்து முடிக்கணும் எங்களுக்கு. ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்படும் பகுதி என்று தெரிந்தே அரசு அலட்சியமாக இருப்பதாக புகார் தெரிவித்துள்ள கிராம மக்கள் தங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், நிரந்தர தீர்வு மட்டுமே வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காவேரி நியூஸ் செய்திகளுக்காக நாகையில் இருந்து செய்தியாளர் கந்த பழனிவேல் மற்றும் சங்கரவடிவு.